எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இந்த போறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பேசிக்கா இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரெடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னோன்னே ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் மார்க்கெட்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கவனிக்கலாம் எப்பொழுதுமே சீனர்கள் வந்து அவங்களோட கேலண்டர்ல ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு விலங்கை வந்து குறிச்சு வச்சுப்பாங்களாம் சோ அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவங்க கேலண்டர்ல நியமிக்கப்பட்ட விலங்கு நாய் சீன கேலண்டர் படி பங்கு சந்தையானது சில ஆண்டுகளை விட மோசமாக இருக்கும் அப்படிங்கிறது வரலாற்று உண்மையா நடந்திருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே பங்கு சந்தை மற்ற நாடுகளை விட மோசமா இருந்துச்சுன்னு சொல்றாங்க வர பிப்ரவரி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முடிவடையும் நாய் ஆண்டு அந்த மோசமான ஆண்டுகளில் ஒன்று அப்படிங்கறத குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த நாய் ஆண்டில் ஆசிய மற்றும் அமெரிக்க பங்குச்சந்தைகள் சராசரியை விட குறைவாகவே வருமானம் தந்துச்சு சொல்றாங்க ஒப்பிட்டு பார்த்தால் இழப்புக்கும் லாபத்திற்குமான இடைவெளி மிகவும் பெருசா இருந்துச்சு அப்படின்னும் இருபத்தெட்டு எட்டு இழப்பை சந்தித்துள்ளதுன்னு சொல்றாங்க உக்ரைன் நாடு எழுபத்தொன்பது ஒன்பது வருமானத்தை தந்திருக்கான் வளர்ந்த நாடுகள் பலவற்றின் பங்கு சந்தைகளில் வருமான இழப்பு ஏற்பட்டதும் குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்றாங்க அதே சமயம் பொருளாதாரத்துல வளர்ந்துட்டு இருக்கிற நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சவுதி அரேபியா துனிஷியா மற்றும் கானா இந்த நாடுகள் நல்ல வருமானம் இந்த அளவிற்கு வேறுபாடுகள் ஏற்பட பல காரணங்கள் இருக்குன்னு குறிப்பிட்டு சொல்றாங்க அந்த காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் முதலீட்டு முடிவுகளை நம்மளால சரியா தீர்மானிக்க முடியும் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வர்த்தக போர் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடந்த வர்த்தக போரு இரு நாடுகளும் ஒன்று மா ஒன்றின் மீது ஒன்று மாத்தி மாத்தி இறக்குமதி பொருட்களின் மீது வரி செலுத்துறாங்க ஸோ இதனால இவற்றை சார்ந்த தொழில்கள் மீதான பாதிப்பு உலக அளவில் தேவைக்கும் உற்பத்திக்குமான சமநிலையை பெருசா பாதிச்சது இதனால சந்தையில ஏற்பட்ட ஏற்ற இறக்கமும் முதலீட்டாளர்களுக்கு ஒரு நம்பிக்கை தன்மை இல்ல இல்லாம போச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக போர் இன்னொரு கரெக்டா எக்ஸாக்டா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் மார்ச் ஒன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது சோ அதற்கு பிறகு வர்த்தக சமநிலை வரக்கூடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வேர்ல்ட் வைட்ல எல்லாருக்குமே இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் அமெரிக்காவோட கூட்டாட்சியின் பணி நீக்கம் சீன புத்தாண்டு கொண்டாட்டம் போன்றவை இந்த செயல்பாடுகளை கணிசமா குறைக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது வட்டி விகித உயர்வு உலக அளவுல இருபத்தாறு நாடுகளில் பதினஞ்சு நாடுகளின் பொருளாதார நிலை வட்டி விகிதங்கள் உயரும் அப்படியே காட்டுது மற்ற பதினோரு நாடுகளில் வட்டி விகிதங்கள் சரிவடையும் எனவும் சுட்டி காட்டுது வட்டி விகித உயர்வு அப்படிங்கிறது பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக பெரும்பாலான பயன்படுத்தும் ஒரு முதன்மை கருவி உலக அளவில் உள்ள மத்திய வங்கிகள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வட்டி விகிதத்தை உயர்த்துவதையே முக்கிய நடவடிக்கையா கொண்டிருக்கு நமக்கு தெரியும் இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் வட்டி விகிதம் உயரும் சூழலும் சீனா பிரேசில் போன்ற நாடுகளில் வட்டி விகிதம் குறையும் சூழலும் இருக்கு சோ சந்தை முதலீடுகளை மதிப்பிடுகையில் இந்த காரணி முக்கியமானதாக கருதப்படுதுன்னு சொல்றாங்க வட்டி விகித உயர்வு அப்புறம் குறைப்பு நடவடிக்கைகள் முதலீட்டாளர்களின் கண்ணோட்டத்தை நிலையான வருவாய் முதலீட்டிலிருந்து பங்குச்சந்தைக்கும் பங்குச்சந்தையிலிருந்து நிலையான வருவாய் முதலீட்டுக்கும் மாற்றக்கூடியதா இருக்கும்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இத பொறுத்தே பொருளாதாரம் வேகமா வளருதா இல்ல நிதானமா வளருதா அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த நடவடிக்கையினால கார்ப்பரேட் நிறுவனங்களின் வளர்ச்சியும் பொருளாதார விரிவாக்கமும் வேகமான மாற்றத்திற்கு உள்ளாவதால் பங்குச்சந்தை முதலீடு மூலமா வருவாய் குறைவா இருக்கும்னு சொல்றாங்க சோ பதினஞ்சு பெரிய பொருளாதார நாடுல அதிகரிக்கப்பட்டதால் நிலையான வருவாய் திட்டங்களுக்கு முதலீடு மாறுவதால் பங்குச்சந்தை வருமானம் குறையக்கூடும் அப்படிங்கறதும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு அடுத்தது தொழில்நுட்ப பங்குகளில் ஏற்பட்ட பாதிப்புன்னு பார்க்கும்போது அமெரிக்க பங்கு சந்தையானில் ஃபாங் அப்படிங்கிற பேஸ்புக் ஆப்பிள் அமேசான் அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் கூகுள் இவங்களோட வலுவான டெக்னாலஜி பங்குகளின் விகிதம் குறிப்பிடத்தக்கது இந்த பங்குகளில் இருந்து முதலீட்டாளர்கள் பெருமளவில் வெளியேறுவதால் இந்த பங்குகளின் மதிப்பு குறைய வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்றாங்க இன்றைய டிஜிட்டல் உலகில் தொழில்நுட்ப பங்குகள் சந்தை போக்கில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இந்த பங்குகள் இனி எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பிட்டு சொல்றாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எல்லாரையும் மறக்க முடியாத ஒரு பெரிய விஷயம்னா அது ஆயில் சோ கச்சா எண்ணெயை பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் ஏழாம் தேதி ஒபேக் நாடுகள் அக்டோ அக்டோபர் மாதம் முதல் ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு மில்லியன் பேரல்களை குறைக்க ஒப்புக்கொண்டிருக்காங்க ஒபேக் அமைப்பின் உறுப்பினரா இல்லாத நாடுகள் எட்டு லட்சம் பேரல்களை குறைக்க வேண்டும் என்று நட்பு நாடுகள் நாலு லட்சம் பேரல்களை குறைக்க வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க இந்த உற்பத்திய குறைப்பு நடவடிக்கை அடுத்த ஆறு மாசத்துல தொடரும் இதன் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தொடக்கத்துல ஒரு பேரல் விலை எழுவது டாலர் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர வேணும் அப்படிங்கிறது தான் ஒபேக் நாடோட எண்ணம் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை நான்கு ஆண்டுகளில் உச்சமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஒரு பேரல் எண்பத்தி ஒரு ரூபா இருபது பைசான்னு ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு இதன் பிறகு இரண்டே மாதங்களில் விலை சரிவடைந்து நவம்பர்ல ஒரு பேரல் ஐம்பது டாலர்னு இருந்துச்சு சோ கச்சா எண்ணெய் விலையில் செப்டம்பர் மாசம் ஏற்றமோ நவம்பர் மாசம் இரக்கமும் இருந்ததால் பணவீக்கத்தின் போக்கும் பண பரிமாற்ற விகிச்சாதாரமாக கணிப்புகளும் தவறாக போய் சர்வதேச அளவுல பங்கு சந்தையில் முதலீடுகளை பாதித்ததை கண்கூட பார்த்தோம் சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு சுமார் அறுபத்தி ஒரு டாலரா இருக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவோட எரிசக்தி அமைப்பு கணிச்சிருக்கு இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கணித்திருந்த விலையை விட பதினோரு டாலர் குறைவு இப்போ நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே வருவோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்திய பங்குச்சந்தை எப்படி செயல்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் சர்வதேச அளவிலான காரணங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்க இந்திய பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சு அப்படின்னா நி நிஃப்டி வந்து டூ பாயிண்ட் ஒன் டூ பர்சன்டேஜ் வருமானத்தை மட்டுந்தான் சந் தந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நிஃப்டி ஆனது இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நான்கு நிலையில் ட்ரேட் ஆச்சு பதினெட்டு ஜனவரி மாதம் இந்த நிலை ஒரு மாத காலத்துக்கு மட்டும் நீடிச்சிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்தபோது பங்குச்சந்தையில் ஏற்பட்ட தாக்கம் சந்தைக்கு பாதகமா இருந்தது பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு இரண்டே மாதங்களில் இரண்டாயிரம் புள்ளிகள் வரை சரிந்தது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒரு புள்ளிக்கு வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி மூணுல இருந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா நிலை ரெண்டா இருந்துச்சு ஸோ மார்ச் மாதம் காலாண்டு முடிவுகள்லாம் வெளிவர ஆரம்பிச்சுது நல்லதொரு பொருளாதார சூழல் ஏற்பட்டுச்சு ஸோ அனைவருக்கும் பங்குகளை வாங்குற ஆர்வம் அதிகரிச்சு வரலாற்று உச்சமா பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபது புள்ளிகள் வரை தொட்டுச்சு ஸோ நிப்டியின் போக்கு சரியாக இருந்ததால் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் அதிகரித்து கச்சா எண்ணெய் விற்பனையில் ஈரான் மீதான தடை அச்சுறுத்தலை அடுத்து நம்ம வந்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது நமக்கு தெரியும் ஸோ மூணாவதா ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இருபது முதல் அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரெண்டாவது நிலையா மார்ச் இருபத்தி மூணு முதல் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா காலாண்டு முடிவுகள் எல்லாம் வெளியானதும் நல்லதொரு நல்லதொரு பொருளாதார சூழல் ஏற்பட்டுதான் அனைவருக்குமே வந்து பங்குகளை வாங்கும் ஆர்வம் அதிகரித்து வரலாற்று உச்சமாக பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபது புள்ளிகள் வரை தொட்டுச்சு அப்புறம் மூணாவது நிலையா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரை நிப்டியின் போக்கு சரியாக இருந்ததால் அதன் மீதான எதிர்பார்ப்புகள் அதிக அளவுல இருந்துச்சு சோ கச்சா எண்ணெய் விற்பனையில் ஈரான் மீதான தடை அச்சுறுத்தலை அடுத்து சர்வதேச அளவுல குரூடாயிலோட பிரைஸ் இறங்க ஆரம்பிச்சுது இதன் காரணமா இந்தியாவின் பெட்ரோல் விலை உயர்ந்துச்சு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிஞ்சிச்சு இந்த இரண்டு காரணங்களும் இந்திய பொருளாதாரத்தை பாதிச்சது மட்டும் இல்லாம ஐஎல்என்எஃப்எஸ் ஓட விவகாரம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டின் நிரந்தர வைப்பு நிதியின் பக்கம் திருப்பினாங்க ஸோ அமெரிக்க டாலர்களின் முதலீடு செய்தவர்களும் அதிலிருந்து வெளியேறினாங்க நிப்டி இண்டெக்ஸ் பத்தாயிரத்தி நாலு புள்ளிகள் வரை இறங்கி பின்னாடி மேலே மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்த உச்ச அளவை விட ஐம்பத்தி மூணு புள்ளிகள் மட்டும்தான் குறைஞ்சிருந்ததையும் நம்ம பார்த்தோம் அக்டோபர் ரெண்டு இருதியிலிருந்து தற்போது வரை ஒரு நாலாவது ஸ்டேஜில் இருக்குன்னே சொல்லலாம் ஸோ ரிசர்வ் பேங்க் கவர்னர் ராஜினாமா ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் இது இரண்டுக்கும் சந்தை சாதகமான சூழலை கொடுக்காததால் இந்த ஆண்டின் மிக குறைந்த புள்ளிகளை தொட்டுவிட்டு தற்போதுள்ள புள்ளிகளுக்கு இண்டெக்ஸ் மீண்டுள்ளது அப்படின்னே சொல்லலாம் நிலை நம்ம பார்த்தது திடீர் சரிவு நிலை இரண்டில் நல்ல மேல்நோக்கிய காலாண்டு காலம் வேற எந்த பாதகமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கறதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமா இருக்கு இந்த பதற்றமான சூழலோட தற்போதைய சந்தை நிலவரம் உருக்கு அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாம இக்விட்டி மார்க்கெட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா சீனா காலண்டர் படி இந்த ஆண்டு பன்றி ஆண்டாக கருதப்படுகிறது காலண்டரில் உள்ள மிருகங்களில் அதிக வருமானம் தருவதில் மூன்றாவது இடத்தில் பன்றி உள்ளது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்கு சோ சந்தை நல்ல லாபம் தரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் அதை பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கிற பொது தேர்தலும் பொருளாதார அறிகுறிகளும் தான் இருக்கே தவிர வேற எதுவும் இப்பதிக்கு நியூஸ் இல்ல சோ கடந்த இருபது ஆண்டுகளின் அனுபவத்தில் பார்த்தால் பொது தேர்தல்களின் போது சந்தை பெரிதாக எந்த விதமான உள்ளாக அப்படிங்கறது கவனிக்கணும் பொருளாதாரம் முன்னோக்கி செல்லும் ஆனா உலக அளவுல பொருளாதார வளர்ச்சி மந்தமாக இருப்பதாலும் வர்த்தக போர் காரணமாகவும் ஏர் ஏற்றுமதி பாதகமான சூழலை சந்திக்க கூடும் சொல்றாங்க கச்சா எண்ணெய் விலை வந்து மேலும் குறையக்கூடும் அப்படிங்கறதும் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு சோ இந்திய ரூபாய் மதிப்பு அந்நிய முதலீடுகள் விலைகள் இது ரெண்டையும் நாம கவனிச்சே ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுல அந்நிய முதலீடுகள் ஒரு லட்சம் கோடி வரை திரும்ப பெற்றிருக்காங்க வர உள்ள பொது தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ பணம் இதனால பெருசா புழங்கும் இரண்டும் சேர்ந்து ரூபாய் மதிப்பு வீழ்ச்சிக்கு வழிவகுத்து சந்தைக்கு பாதிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொல்ற ாங்க சோ சந்தைய நம்ம டெக்னிக்கலா

பதித்தாயிரத்தி நாலு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் பத் பதினோராயிரத்தி முன்னூத்தி நாற்பது பதினோராயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படிங்கிற புள்ளிங்களுக்கும் இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சோ நாம சந்தை மு முன்கூட்டியே கணிக்கும் டெக்னிக்கல் அனலைசஸ் போல சீன காலண்டருக்கு எந்தவித அறிவியல் அடிப்படையும் கிடையாது ஆனா, அது சொல்வது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு ஸோ குறிப்பா நல்ல வருமானம் தரும் பங்குகளை நீண்ட கால நோக்கில் முதலீட்டாளர்கள் வாங்குவதே நல்லது ஸோ இனி வரும் நாள்களில் ஏற்ற இறக்கம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதனை லாபம் எப்படி ஈட்டலாம் அப்படிங்கிறத நாம் பயன்படுத்தி கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க சரியான துறை மற்றும் சரியான பங்குகளில் முதலீடு செய்து நம்ம லாபத்தை நாம் பெருக்கலாம் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட விஷயம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் இந்தந்த விஷயங்களெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க